அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? போன வாரம் கந்த புராணம் 7வது பாகம் பார்த்தோம். அந்த 7வது பாகம் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். பாக்கி முதல்ல 6 கந்த புராண பாகங்களும் சரி, அதை தவிர பல வீடியோக்களும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, பாட்டி டு கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பிளேலிஸ்டில் பார்த்தேன்னா நிறைய நான் வந்து வீடியோ பண்ணிருக்கேன். இது ஆரம்பித்த நோக்கமே இது குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. என் பேத்திக்கு ராத்திரி கதை சொல்ல ஆரம்பித்து இது ஒரு ஒரு எண்ணங்களாக உருவாகி இந்த கதைகள் சொல்ல ஆரம்பித்தது. அதனால் இந்த இன்ஸ்டாகிராமினுடைய டிஸ்கிரிப்ஷன் பக்கம் போனேலானா உங்களுக்கு தெரியும் அந்த சேனலுடைய கரெக்ட் பேர், யூடியூபோடது என்ன, பாட்டி டு கிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து பாருங்கோ. குழந்தைகள் ஏதாவது புரியலன்னு சொல்லி கேட்டாக்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ. பெரிவா கேட்டு குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கோ. நம்மளோடது எல்லாம் அந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். சரி, போன வாரம் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வீரபாகு தேவரும் அவரோட கூட சேர்ந்த அத்தனை போராள் வீரர்களும் அந்த கிரௌஞ்ச மலையினுடைய உள்ள போய் மாட்டின்ட்டா. அது ஒரு மாய மலை, தாரகனுடைய கைவசத்தில் இருக்கிற மலை. அந்த மலைக்கு தாரகன் நிறைய மாய வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் அந்த தாரகன். அதனால் உள்ளே போய் மாட்டின்றவாளால் மயக்கத்தில் இருந்துட்டா தேவர்கள்லாம் வந்து வெளியில் மாட்டின்டா இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு அந்த தேவர்கள் மேலெல்லாம் வந்துட்டு இந்த தாரகனும் அவனை சேர்ந்த ஆட்களும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது அவர்களில் இந்திரனும் நாரதரும் முருகப்பெருமான் கிட்ட ஓடுறா. ஓடி போய் இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே போய் மாட்டின்ட்டா, அவள்லாம் உயிரோடு இருக்காளா இல்லையான்னே தெரியல. இப்போ தாரகனுடைய அட்டகாசம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடுது. ஏன்னா இவாளோட கூட அந்த தேவர்களும் வந்து போரிட வந்ததுனால அவனுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடுது அப்படிங்கிறத சொன்ன உடனே, சரின்னு முருகப்பெருமான், சரி அப்படியானால் நானே பொறுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் காற்றிலும் வேகமாக, வாயு தான் ஓட்டுறதே அவருடைய தேரை, அதனால அந்த வேகத்துல முருகப்பெருமானவர் கிரௌஞ்ச மலை கிட்ட வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்துடுறது. ஒளிஞ்சிட்டு இருக்கிற தேவர்கள்லாம் ஓடி வரா, வந்துட்டு இவரோட சண்டை போடுறதுக்கு ரெடியா போயிடுறா. அப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, தாரகன் பாக்குறான் முருகப்பெருமான மிக இளமையாக, மிக மிக அழகாக, இதுவரைக்கும் பார்த்தே இராத ஒரு சிறுவன் இந்த தேரில் உட்காந்து வரத பார்க்குறான். ஆனால் அவன் பேரில் இவனுக்கு பகை வரலை, என்னமோ ஒரு பக்தி, கையெடுத்து கும்பிடணுன்ற எண்ணம் வருது. உடனே அவன் தன்னுடைய தூதனை கூப்பிடுறான், இந்த பிள்ளை யாரு, ஏந்து நம்மளோடு சண்டை போட வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிள்ளையை பார்த்தா தேவர்கள் மாதிரியும் தெரியல, இளமையா ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த தூதுவன் சொல்றான், ஆமா, அந்த சாக்ஷாத்து சிவபெருமானுடைய நெருப்பு பொறியிலேருந்து உண்டான முருகன். இவனுக்கு முருகன், சரவணன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் பலவிதமான பெயர்கள் சொல்லி மக்கள் வந்து தேவர்கள் எல்லாம் அவனை கொண்டாடுறாங்க. நம்மளோடு போரிடுறதுக்கு அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் பார்க்கணும்னு தன்னுடைய தேரை அந்த முருகப்பெருமானுடைய தேர்கிட்ட கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு, அப்பா நீ வந்து எனக்கோ உனக்கோ எந்த பகையும் கிடையாது, நம் நீயோ என்னுடைய மதிப்புக்குரிய அந்த சிவபெருமானுடைய மகன், அவர் எங்களுக்கு பலவிதமான வரங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு, நாங்கள் அவருடைய அத்தியந்த பக்தர்கள் நாங்கள் எல்லாரும், அதனால் நீ எங்களோடு போரிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த தேவர்களுக்கும் எங்களுக்கும் தீரா பகை எப்போவுமே உண்டு, நாங்கள் அதை பார்த்துக்கிறோம், நீ எதற்காக இதில் தலையிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தாரகர். உடனே முருகப்பெருமான் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எந்த வரமுமே மனிதர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த வரத்துக்கு மதிப்புண்டு. நீயோ மற்றவர்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டாய், துன்புறுத்த ஆரம்பித்தாலே ஒருத்தனுடைய மரியாதை குறைந்து போகும். யார் ஒருவன் யாரையும் துன்புறுத்தாமல் நல்லபடியாக வைத்து கொள்வதற்காக வரத்தை வாங்குறானோ அந்த வரங்களுக்கு தான் மதிப்புண்டு. நீ தேவர்களை படாத பாடுபடுத்துற, அதை தவிர பாக்கி எல்லாரையுமே நீ ரொம்பவும் மரியாதை குறைவாக நடத்துறதுனால, நான் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக என் தந்தையால் அனுப்பி வைக்கப்பட்டவன்,
என் தந்தை வந்து வரங்களை கொடுக்கும்போது இதை நியாயமான முறையில் நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும்னு சொன்னாரு, நீங்க அதை கேட்கல, அதனால உங்களுக்கு உண்டானதை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதை சொன்ன உடனே தாரகனுக்கு அவனுடைய அசுரகுணமானது பீரிட்டுன்னு வந்துடுறது. அந்த நிமிஷமே அந்த முருகப்பெருமான் மேல இருந்த அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு சிறு அந்த அபிமானம், அன்பு, சிவபெருமானுடைய மகன் அப்படிங்கிற பாசம், அதெல்லாம் ஒரு நிமிடத்தில் அவனை விட்டு போயிடுறது. உடனே, யாரடா நீ, நீ ஒரு சிறுவன், போயும் போயும் ஒன்னால என்ன வெல்ல முடியுமா? நான் எப்பேற்பட்டவர்களெல்லாம் வென்றிருக்கேன் தெரியுமோ, அப்பேற்பட்டவர்களையெல்லாம் வென்ற நான் சிவ எல்லாத்துக்கும் அவன் இது ஒரு பெருமையா சொல்லிப்பான். விஷ்ணுவுடைய சக்கரமே என்னுடைய மார்பில் பதக்கமா இருக்காது, உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்ட உடனே முருகப்பெருமான் சொல்றாரு, நீ யார வேணாலும் வெற்றி பெற்றிருந்துரு, விஷ்ணுவுடைய சக்கரத்தையே நீ உன்னோட இதில் மாட்டுக்கொண்டுரு. நீ உன்னுடைய பெருமையை பேசுபவன் எப்பவுமே ஒரு சிறந்த வீரனாக இருக்க மாட்டான். பெருமையை பேசி கொள்ளாமல் தன் காரியத்தில் செயலில் காட்டுபவன் தான் சிறந்த வீரன். அதனால நீ இந்த விஷ்ணு சதக்கம் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னுடைய வேலுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொல்றாரு. இப்படியாக ரெண்டு பேருக்கும் பல பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. யுத்தம்னா யுத்தம், எப்பேற்பட்ட யுத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, பலவிதமான அஸ்திரங்களை ரெண்டு பேரும் பிரயோகிச்சுக்கிறாங்க. இவன் ஒரு அஸ்திரம் போட்டா பிரம்மாஸ்திரம் போடுறான், நாராயணாஸ்திரம் போடுறான், எல்லா அஸ்திரத்தையும் போடுறான். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே எல்லார்கிட்டையும் பெற்றிருக்கான் இல்லையா தாரகன், அதனால போடுறான். ஆனா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி கேட்டா, அத்தனை முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு பூவா போய் அவருடைய காலடியில விழுந்துடுறது. அடுத்தது கடைசி கடைசியா பாஸ்பத அஸ்திரம் அப்படின்றது சிவபெருமானுடைய முக்கியமான அஸ்திரத்துல ஒண்ணு, அந்த அஸ்திரத்தை அவன் போடுறான். அப்போ முருகப்பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய இரு கரங்களை நீட்டுறாரு. மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஏன்னா அது ஒரு நெருப்பு மாதிரி உண்டாக்கும் அந்த அஸ்திரம்ங்கிறதுனால. ஆனா முருகப்பெருமான் தன்னுடைய கையை இப்படி நீட்ட உடனே அந்த கையில வந்து விழருது அந்த பாஸ்பத அஸ்திரம். அதை கண்ணில் ஒத்திண்டு பத்திரப்படுத்தி வச்சுன்றாரு முருகப்பெருமான். என்னடா இது, பாஸ்பத அஸ்திரம் கூட வந்து வேலை செய்யலைன்னு உடனே தாரகன் பார்த்துட்டான், இனிமேல் இந்த அஸ்திரத்தாலெல்லாம் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது, அதனால நம்ம பேசாம மாயையே வச்சு இவரை வந்து இந்த பையனை நம்ம மடக்கிட வேண்டியது இந்த சிறுவனை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியுமே இந்த கிரௌஞ்ச மலை தானே, அதனால கிரௌஞ்ச மலைக்கிட்ட போய் அதுக்குள்ளே போயிடுறான். அங்கே போயிட்டு கிரௌஞ்ச மலைக்கிட்ட தன்னுடைய முழு திறனையும் காட்ட சொல்லி சொல்கிறான். சரின்னு இந்த கிரௌஞ்ச மலை என்ன பண்ணுறது, முப்புறங்களாக மூன்று கோட்டைகள், பறக்கிற கோட்டைகளாக உருமாறி அங்கே இருக்கிற தேவர்கள் மேலெல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு விழருது. உடனே முருகப்பெருமான் ஒரு நிமிஷம் அப்படி பண்ணுறது, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறது, மிக கொடுமையான மேகமாக மாறிடுறது. உடனே இந்த தாரகன் வந்து இடி ரூபத்தில் வந்து இடி இடி இடின்னு இடிக்கிறான், அதனால் தேவர்களெல்லாம் அந்த சத்தத்தில் அப்படியே நடுங்கு நடுங்கி போகிறான். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், பயங்கரமான இருட்டு, அந்த மாதிரி அந்த கிரௌஞ்ச மலை வரும்போது இந்த தாரகன் என்ன பண்றான், பூதகணங்கள் மாதிரி ஓன ஓலமிடுறான். அந்த ஓலமிடுற சத்தத்தை கேட்கும் போதே எல்லாம் கேட்கிறவா எல்லாருக்குமே நடு நடுங்கிறது, அந்த மாதிரி பண்றான். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றான், பயங்கரமான காற்று, அந்த காற்று அந்த இடத்தையே அப்படியே அலப்பாய செய்யறது. அப்படி அலப்பாய செய்யும் போது அவன் நெருப்பா மாறி அப்படியே பொழியறான் நெருப்பு மழை. அதுல இந்த தேவர்கள்லாம் அப்படியே அலமலந்து போறான். இந்த மாதிரி அவன் மாத்தி 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 எல்லாம் பண்ணி தேவர்கள், அதாவது மனிதர்களுக்கு வந்து தன்னுடைய மனதனுள்ள வந்து ஒரு அச்ச உணர்வு வரக்கூடாது, அதுவும் போரிட வந்துட்டு அச்ச உணர்வுன்றது வந்தா அவர்கள் தங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம், தன் தைரியம் அதத்திலே இழந்து போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த தேவர்கள்லாம் தள்ளப்படுறாங்க. முருகப்பெருமான் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது, மாயையில் இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவன் அழிக்கிற நேரம் இப்போ நமக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன் அன்னை சக்தி கொடுத்த வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலை எடுத்து அந்த வேலை வந்து சொல்கிறான், நீ போய் அந்த கிரௌஞ்ச மலையை ரெண்டாக பிளந்துட்டு அந்த தாரகனுடைய ஹிருதயத்தை போய் இது பண்ணிட்டு ஊடுருவி அவனை கொன்று வீட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் கொடுத்து அந்த சக்தி வேலையை அனுப்புறாரு முருகன்.
அப்படி அனுப்பின உடனே அது கிரௌஞ்ச மலையை போய் ரெண்டாக பொழந்துடுறது. அது பொழந்த உடனேயே அந்த மாயையானது அந்த மலையை விட்டு போயிடுறது. வீரபாகு தேவர்லேருந்து மற்ற எல்லாருமே முழிச்சுட்டு என்னாச்சு என்னாச்சு சண்டை சண்டை அப்படின்றா அவ்வா. அதுக்குள்ளேயும் தாரகன் இடத்துல அந்த வேலானது போகிறது. வா 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 அப்படின்னு தாரகன் கூப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் வேலையெல்லாம் பார்த்து பயம் கிடையாது இல்லையா. வா வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த வேலை தன்னுடைய கையால் பிடிக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அந்த வேலானது அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே போய் அப்படியே அழுத்திடுறது. அவன் துடித்து துடித்து ஒரு ரெண்டு வாட்டி உடல் துடிக்கிறது, அப்புறம் இறந்து போயிடுறான். அந்த வேல் மறுபடியும் கங்கையில் போய் நல்லா தன்னை தூய்மைப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய கையிலேயே போயிடுறது. எல்லாருமா சேர்ந்து வீர கோஷங்கள் எழுப்புறாங்க. இந்த மாதிரியாக தாரகனுடைய வதமானது முடிந்தது. தான் கைப்பற்றின அந்த பசுபத அஸ்ரத்தை அந்த வீரபாகு தேவருக்கு முருகப்பெருமான் கொடுக்கிறாரு வச்சுக்க சொல்லி. இப்படியாக தாரகனுடைய வதமானது முடிந்தது. எதனால் இவ்வளவு விவரமாக தாரகனுடைய வதத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சரிசமமான மனிதர்களோடு தான் போராட்டமானது இவ்வளவு ஒரு வேகமாக நடக்கும். சும்மா ஒரு ஒரு வார்த்தையாக அங்கங்கே தாரகனை முருகப்பெருமான் அழித்தார், அவரை அழித்தார்னு சொல்கிறது வந்து நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன நோட்ஸ் படிக்கிறதுக்கும் அந்த நோட்ஸை எலாபரேட் பண்ணி அதனுடைய பொருள் விளக்கம் அப்படிங்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம்தான் இந்த முயற்சி. அதனால் தாரகன் என்ற ஒரு சகோதரனானவன் இன்று இறந்தான். அடுத்தது என்னன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.